ஓகேண்ணா 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 மாத்தினீங்களா கேரம் போர்டு மாதிரி இருக்கு அளப்பதான் இருக்கு மீனோட ஒரு இந்த மீன் இது நல்லா இருக்கு அது செட்டு என்னங்கம்மா அதுதான் செய்யுங்க இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க தெரியாதுல்ல எங்கேத்துறாங்க அப்படியே செட்டுக்கா பேக்கிங்கா எப்படிமா வியூ கேராம 25 கிலோ 30 கிலோ ஒரு மீன் கெட்டு போச்சு சொல்லிட்டு வாங்க தரவர என்ன காக்கா வெட்டு வாங்கியிருக்கோம் தைரியமான காக்காவா இருக்குண்ணா இது வராது ஒரு நேரம் மாட்டிக்காங்களா மூணு நாள் இருக்கு ஓகே பார் அது இருந்தா இருக்கும் போதே உடனே கொடுத்து மாற்றி வந்திருக்காரு நான் உங்களை வீடியோவே ஆன் பண்ணிட்டேண்ணா இது பரந்தாமா மட்டும் ஒன்று எடுத்துட்டோம் அவ்வளோதான் அவ்வளோதான் எல்லாருமே அந்த வீடியோல போட்டோ வச்சுக்கா ஷார்ட்ல போட்டோ வச்சுக்கலாம் அவங்க கெஞ்சி யாரா பிஸியா இருக்காங்க யாரும் வெயிட் பண்றாங்க சொன்னா செலவானாலும் பரவாயில்ல கால் சரியாகும் நான் ரிப் ஆகுதுண்ணா எங்க நீ பாக்குற இப்போ நீங்க வேற இந்தியன் பத்திரமே யூஸ் பண்ண முடியல காலே மடக்க முடியல நாளே இப்போ என்ன பண்ற என் கோச் வர சரியான திட்டு திட்டுறாரு ஒழுங்கா போஸ்ட் பண்ண சொன்னா பெல்டி அஸ்டர் நீ அப்படின்னு ஸ்டேஜில் ஏறிக்கிச்சுண்ணா ஸ்டேஜ்லேயே ஆமாவோட வீடியோ பார்த்த பசங்க எல்லாருக்குமே தெரியும் அது ஆனால் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் யூனிக்காக தெரிஞ்சா இருந்தாலும் ஸ்டேஜ் வளவலன்னு இருந்துச்சியா வீட்டு இருக்குன்னு டைல்ஸ் போட்ட மாதிரி இருந்தது நான் அதெல்லாம் கவனிக்கல எல்லாரும் டைம் எடுக்கிறாங்க டைம் எடுக்கிறாங்க ரொம்ப எடுக்கும் கரெக்ட் தானே எனக்கு டைம் இல்லைண்ணா டைம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறதுனா திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் எதுக்கு இவ்வளோ மீன் வாங்கி செலவு பண்ணி சாப்பிட்டு இப்போ அதை காசு இருக்குல்ல பாடி ஆகுது எனக்கு எவ்வளோ செலவாச்சு தெரியுமா இது நல்லா செலவு பண்ணிட்டு திடீர்னு டைஃபாய்டு வந்துச்சு 5 நாள் மீன் சாப்பிட்டு எல்லாமே வேஸ்ட்டு அவ்வளோ சாப்பிட்டோன்னா அதுவும் சாப்பிட்டு எல்லாமே வெயிட்டாக போயிடுச்சு 9 கிலோ அப்பாவுக்கு என்ன பண்ணாங்க இது கையா கைக்கு பண்ணாங்க உங்களுக்கு கரெக்டாக எங்கே இருக்குது மவுண்ட் ரோடு இது மவுண்ட் ரோடு ஓகே 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 மவுண்ட் ரோடு வில்லால ஒரு புதிய தலைச்சை கட்டினாங்கள சிம்சல் சிம்சல் அது பேர் தான் ஓமந்துரா ஓமந்துரா தலைமைச்சதுக்கு முன்னாடி நீ அங்கே போனீங்களா உனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் இன்னைக்கு போக முடியாது இந்த சனி ஞாயிறில் போகிறேன் சனி ஞாயிறில் கூட்டம் இருக்கும் சூடு வைப்பாங்க ஹீட்டு கரண்ட் வைப்பாங்க அங்கெல்லாம் செம கூட்டமாக இருக்கும் நீ வந்து டைம் பார்த்து கரெக்டாக போயிடலாம் ஓ காய் நான் நீ சொல்கிறத பார்த்தா காயில் கியூலே நிற்கணும் போல இருக்குது அப்பா கீழே வெளியே நிற்பாங்க அப்பாவுக்கு மாறலாம் போவேன் 10 மணிக்கு போனா 1 மணிக்கு வருது. பேச்சா பத்து மணிக்கு 1 மணிக்கு வரும்னா அது டேப்லெட் எழுதி போய் மெடிக்கல் இருந்து வாங்கறதுக்கு கூட்டமா இருக்கு. போகுது உங்கள் காலேஜில் நிறைய பேர் போட்டாங்க. ஹரிஷ் ப்ரோ கங்க்ராச்சுலேஷன். அப்போ தான் பார்த்தேன் ஏய் நவீன் காலேஜ் வச்சு இது அப்படின்னு. வீடியோ இல்லாமல் ரெண்டு வீடியோலாம் போட்டது. உங்கள் காலேஜ் பசங்க எப்படி சொல்லுவீங்க? தெரியும் எல்லாருமே கூட எப்படி சொல்லுது 1-2 காம்படிஷன் வந்திருப்பாங்க. ஆனால் இதில் இருக்கிறதுலே என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம கூட அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். இன்னும் நல்லா கை விடுங்க. ரெண்டு போடலாமா? அப்படியே விட்டுருவா இதுவும் அதுவாண்ணா. நான் ஒரு பீஸ் வந்து 700 கிராம். ஆ அண்ணா 3 துண்டாக போட்டுருங்கண்ணா. நான் வீட்டில் போயிட்டு எடுத்து போட்டுருந்தேன். கத்தியில் கட் பண்ணி போட்டுடுறேன் வீட்டில். ஆ 3 துண்டா எல்லாமே 3 துண்டா போட்டுருந்தான். ஏய் நான் வச்சுக்கிறது 1.5 கிலோ வெயிட் மிஷினு. அதுக்கு மேலே போட முடியாது, மிஷின் வந்துடும். அந்த தட்டு மாதிரி இருக்கும்ல சூப்பர்ண்ணா பக்காண்ணா. அவ்வளோதாண்ணா. அந்த தட்டில் வச்சோங்க நானும் ஐயோ அவ்வளோ பெரிய டீம் ஒத்துக்கி அது மேலே வைக்க போறேன். என்ன பண்ணுவோம் அப்படி என்ன பண்ணுவேன் பாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மேலே தடவுவேன். மஞ்சத்தூள் போடுவேன், கரம் மசாலா போடுவேன், லைட்டாக உப்பு போடுவேன். அவ்வளோதான் வேக வைப்பேன். வேறு எதுவும் போடக்கூடாது. வேறு ஃபுட்டு கார்போஹைட்ரேட்டு கார்போஹைட்ரேட் நான் கவர் குத்துறேன். நான் இல்லை என் பயிரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு மொபைல் மாற்றிக்கா. யார் ஒரு மொபைல் வச்சுக்கிறது? சேகர்ண்ணாவா? சேகர்ண்ணாப்பா பண்ணாமல் கிட்ட கொடுத்துருவேன். நீங்க அடையாள தானே ஒர்க் பண்றீங்க. அங்க கூட யாரோ ஒரு ஃபிஷியோ சொன்னாங்கண்ணா. அது பேரு எல்லாமே ஒன்றா போட்டுருங்க. தலை முள்ளு எல்லாமே எதையும் விடக்கூடாது. அதை கூட சூப் வச்சு சாப்பிடணும். சூப் வச்சு சாப்பிடுவோம். வேறு என்ன பண்ணுறது? இந்த குடல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. இல்லை அப்படி அதை விட தெரிவிக்கணும். முருங்கை மரம்ன்றது வந்து ஃபுல்லாகவே வேறு பூவு காம்பு அப்படி சாப்பிட்றாங்கல்ல அந்த மாதிரி இதாக இருக்குது. ஒரு இதுலேயும் ஒரு வெடி. ஆனா சாப்பிடுவாங்க அது ஒரு வாட்டி ஆச்சுண்ணா. பாதி வேக வச்சு சரி இது ஒரு கலரா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி சாப்பிட்டேன். நான் செஞ்சதுக்கு அது கருப்பு தகட்டுறதுக்கு குழம்புல போட கூட தெரியாது. எத்தனை விசில் விடுவேன்னு நினைக்கிறா? ரெண்டு தான். அவ்வளோ தண்ணியிலே போயிடும். அப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி என் வீட்டுக்கு வா, நான் செஞ்சு தரேன், சாப்பிடு சொல்லு. ஆனால் சீக்கிரமாக சட்டை பிடிச்சிருவோம். அப்படி சாப்பிட்டோம்னா நானாச்சும் பரவாயில்லையா? ஊருக்கு இன்னும் பயங்கரமாக சாப்பிட்டு வரியா? ஊஸ் அண்ணா இன்னும் கொஞ்சம் சில பேர்லாம் இதெல்லாம் நிறையா சாப்பிட்டு உடம்பு ஊந்துடும். இல்லை ஒன்றாக லீன் மசாலாவை இது பண்ற வொர்க் அவுட்க்கு அந்த மசில் மட்டும் நம்ம குறஞ்சி வரும். உடம்பு கிழிவே ஆயிடுச்சு. எனக்கு எது நான் இது பண்ணேனா இது நார்மலாவே உடம்பு இது ஓகே. அப்படியே கம்மி பண்ணி கம்மி ஆயிடுச்சு. ஓகே ஓவர். நிறைய பசங்க ஏர்ல எனக்கு கவலை. انا அதுலயே போட்டுறலாம் முதல்ல ஜிமே. அதனால தலை போட்டுறலாம். அப்படி. தலை போட்டுறலாம். நான் பழைய போட்டோ காமிக்கிறேன். ரீஸ்டார்ட் ஆயிடுவே நீ ஆண்டி. நான் போட்டோல வெச்சுக்கோ பழைய போட்டோலாம். நான் கஷ்டப்பட்டு உடம்பு அதுக்கு கொஞ்சம் இப்போ தான் மெயின்டைன் பண்ணுவேன். ஏன் புண்டை வருப்பா போட்டோ காமிக்கிறேன் நீ இப்போ. ஆமா எப்படிமா பால் பண்ணானே நான் என்னங்கண்ணா சொல்லுங்கண்ணா முடிச்சிடுவா. ஓகே ஓகே கரெக்டாக 8.5 நிமிஷம்.